வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி தருமபுரி ரேஷன் கடைகள் மூலம் கேழ்வரகு விநியோகம், சிறுதானிய கொள்முதல் குறித்து அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவிப்பு, தஞ்சாவூரில் நடப்பாண்டிற்கான சம்பா நெல் கொள்முதல் தொடர்பான 4 மாவட்ட விவசாய பிரதிநிதிகளுடன் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் உணவு மற்றும் உணவு வளங்கள் துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற முத்தரப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாய பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்ட ஆட்சியர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். இந்த கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்கள் சந்தித்த உழவர் நலத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம், நடப்பாண்டின் சம்பா கொள்முதலுக்கு முன்பே விவசாயிகளின் கருத்தறிந்து நடவடிக்கை எடுக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து முத்தரப்பு கூட்டம் நடைபெற்றது. நெல் கொள்முதல் போன்ற சிறுதானியங்களின் உற்பத்தி பெருக்க சிறுதானியங்கள் கொள்முதல் குறித்து வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வேளாண்மை பட்ஜெட்டில் சில அறிவிப்புகள் வெளியாகும். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் சிறுதானியங்களை நியாய விலை கடைகள் மூலம் மக்களுக்கு விநியோகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக தருமபுரி, நீலகிரி மாவட்டங்களின் நியாய விலை கடைகளில் மூலமாக கேழ்வரகு விநியோகம் செய்யப்பட உள்ளது. இதுபோன்ற மற்ற மாவட்ட நியாய விலை கடைகளிலும் சிறுதானியங்கள் விநியோகம் செய்யப்படும் என அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.